கர்நாடகாவில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் குமாரசாமிதான் முதல்வராக வருவார் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அன்றே குறிப்பிட்டிருந்தார். அவர் சொன்னபடியே தற்போது நடந்துள்ளது. கர்நாடக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடந்து வருகிறது. மொத்தம் 222 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துள்ளது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்திலேயே பாஜக பல தொகுதிகளில் முன்னிலை வகித்தது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 104 இடங்களில் பாஜக கட்சி முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தை 76 இடங்களுடன் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் 40 இடங்களுடன் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது. தற்போது கர்நாடக அரசியலில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் முன்னிலை வகித்து வந்த பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பான்மையை இழந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாஜக 104 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 76, JDS 41 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தற்போதைய நிலையில் தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு உள்ளது. இதனால் யாருடைய ஆட்சி அமையும் என்பதில் சஸ்பென்ஸ் ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி கர்நாடகாவில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது என கூறப்பட்டது. அதன்படி காங்கிரஸ், பாஜக, JDS ஆகிய 3 கட்சிகளுக்கும் பெரும்பான்மை பெறாது. JDS எந்த கட்சியை ஆதரிக்கிறதோ அந்த கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டது. ஆனால் அப்போது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இதில் வித்தியாசமான கணிப்பு ஒன்றை வெளியிட்டார். இந்த முறை காங்கிரஸ், பாஜக 2 கட்சிகளுமே ஆட்சி அமைக்கப் போவதில்லை. இந்த முறை கண்டிப்பாக JDS கட்சிதான் ஆட்சி அமைக்கும். தேவகவுடாவின் மகன் குமாரசாமி தான் ஆட்சி அமைக்கப் போகிறார். அவர்தான் முதல்வராக இருப்பார் என கூறினார். தற்போது மம்தா சொன்னது அப்படியே நடந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியானது மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு ஆதரவு அளித்துள்ளது. அதோடு JDS மாநில தலைவர் குமாரசாமியை முதல்வராக அறிவிப்பதற்கு சம்மதமும் தெரிவித்துள்ளது. இதனால் பாஜக அதிக இடங்களை வென்றும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது.